ஹாய், பானிடெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்எஃப் ஏன் இது வந்து 80-95% ஆஃப் த வைண்டிங் தான் ப்ரொடக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்ட்டு நம்ம டீப்பராக நம்ம இந்த டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து நான் டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்திருக்கேன், அலாங் வித் ஆர்எஃப் செட்டப்போட. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார் சைடை மட்டும் நான் வந்து டீப்பாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார் சைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து 230 வோல்ட்டாக வந்து லோ வோல்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதில் நான் ஒரே ஒரு வைண்டிங்கை மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக. இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நம்ம சப்ளை பவர் சப்ளை கொடுத்தோன்னா இந்த வைண்டிங்கில் வந்து 230 வோல்ட் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நியூட்ரல் சைடுக்கும் இந்த ஃபேஸ் சைடுக்கும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா, மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து 230 வோல்ட் நம்மளுக்கு இருக்கும். இப்போ அதே வைண்டிங்கில் வந்து நான் வந்து ஃபேஸர் சைடில் கொஞ்சம் வைண்டிங் விட்டுட்டு ஃபார்வர்டில் நியூட்ரல் சைடுக்கு ஃபார்வர்டாக நான் வந்து கொஞ்சம் வைண்டிங் விட்டுட்டு நான் வந்து மெஷர் பண்ணனா எனக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 162 வோல்ட் வந்திருக்கு. இது வந்து டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் வைண்டிங்கை வச்சு இது வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும். இப்போ அதே வைண்டிங்கில் வந்து ரொம்ப நியரஸ்ட் டு த நியூட்ரல் பாயிண்டில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்தராக ரொம்ப ரொம்ப டீப் வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும். எனக்கு வந்துக்கிறது வந்து 67.5 வோல்ட் வந்திருக்கு. இப்போ நான் வந்து திருப்பி வந்து நான் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப நியரஸ்ட் டு த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன்னா வோல்டேஜ் எனக்கு அப்ராக்சிமேட்லாக 0 வோல்ட் தான் எனக்கு அங்கே இருக்கும். இது மூலிமா நம்மளுக்கு இன்னும் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னா, நம்ம ஃபேஸர் சைட்லேருந்து டுவோர்ஸ் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா வோல்டேஜ் ட்ரா ரெடியூஸ் ஆகிட்டே போகும்ன்றது நம்மளுக்கு கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 3-phase வைண்டிங்கை வந்து ஸ்டார் வோல்டிண்டிங்கை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து வச்சு நான் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸர் சைடுலேருந்து நியூட்ரல் சைடு வரைக்கும் ஒரே கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். சேம் கரண்ட் எந்த இடத்துல நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அதே வைண்டிங்கில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஃபேஸர் சைட்லேருந்து நியூட்ரல் சைடில் நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதை தான் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு ஃபால்ட் கண்டிஷன் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துடுவோம். இந்த டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மரில் வைண்டிங்கில் மிடில் ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுது. ஸ்டார் வைண்டிங்கில் மிடில் ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல வந்து சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இருக்கும், அதனால் வந்து ஒரு ஹியூஜ் கரண்ட் ஃபால்ட் கரண்ட் வந்து நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு அதால் ட்ரைவ் பண்ண முடியும், எர்த் ஃபால்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த எர்த் ஃபால்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து இந்த இடத்துல நியூட்ரல் பாயிண்ட்டில் என்ஜிடி இல்லை என்ஜிஆர் எது வேணாலும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து எர்த் ஃபால்ட் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே மிடிலில் வந்து ஹியூஜ் கரண்ட் உங்களுக்கு ட்ரைவ் ஆக நினச்சாலுமே இது வந்து லிமிட் பண்ணிவிடும் கரண்ட்டை. ஈவன் தோ அது லிமிட் பண்ணாலுமே நம்மளுக்கு நியூட்ரல் சிட்டி நம்மளால் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு க்ரோர் பேலன்சிங் சிட்டி ஃபேஸர் சைடியும் சிட்டியும் இந்த நியூட்ரல் சிட்டியும் உள்ள கோஆர்டினேஷன் படி ஆர்எஃப் வந்து ஆப்ரேட் ஆகி அது வந்து ட்ரிப் கொடுக்கும், டிபெண்ட் ஆன் ரிலே செட்டிங்ஸ் பற்றி. இப்போ அதே ஃபால்ட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வைண்டிங்க்கு நியூட்ரல் சைடில் ரொம்ப ரொம்ப கிட்ட நம்மளுக்கு அக்கர் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஏற்கனவே வோல்டேஜ் வந்து டுவோர்ட்ஸ் நியூட்ரல் பாயிண்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃபால்ட்டுக்கும் எர்த்துக்கும் கரண்ட் வந்து ஃபால்ட் கரண்ட் ட்ரைவ் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் ஆகும். அந்த கம்மியாக ட்ரைவ் ஆகிறதே வந்து நம்ம என்ஜிடி இல்லை என்ஜிஆர் வந்து லிமிட் பண்ணிடும். ஸோ லிமிட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்டு தான் நம்மளுக்கு நியூட்ரலில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த நியூட்ரலில் ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகிறத வந்து நம்மளால் வந்து நம்ம சிடி வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த சென்ஸ் பண்ண நம்ம சிடி சென்ஸ் பண்ணாது இல்லைனா வந்து அப்படியே சென்ஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸராக தான் அதால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு ஆர்எஃப் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆக முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஆர்எஃப்பால் ஒரு 20%லேருந்து 5% வரைக்கும் அதால் வைண்டிங்கை வந்து நியூட்ரல் பாயிண்டில் ப்ரொடக்ட் பண்ண முடியாது. அது ரிமைனிங் 80-95% ஃபேஸர் சைடில் இருக்கிற வைண்டிங்கை அதால் ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இதை வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏன் வந்து ஆர்எஃப் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்ன்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆர்எஃப் ஹை இம்பிடன்ஸ் வந்து
இன்சோன் அவுட் ஜோன் ஃபால்ட்லாம் எப்படி அக்கறாகும், அது அக்கறானா எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவோட என் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல்.